தீர்வு காணப்பட்டதா? கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சி போட்டியிடுகிறார்கள் என்பது நாளை மாலை அண்ணா அறிவாலயத்தில் இரண்டு கட்சி தலைவர்களும் சேர்ந்து அறிவிப்பார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக 15 தொகுதிகள் கேட்டதாகவும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 9+1 கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது. இதுல எது உண்மை? இது 15 காங்கிரஸ் கட்சிக்கு 14+1 9+1? இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 7 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு 15 தொகுதின்னு சொல்றீங்க. நீங்க உள்ள நடந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்ததோ அந்த தகவல் அடிப்படையில தகவல் எப்பயுமே தவறான தகவல் தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. எல்லா தகவலும் நாளை மாலை உங்களுக்கு சொல்லப்படும். கடந்த காலத்தில் காங்கிரஸ் தலைவரின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியில வந்து அங்கம் வைத்த திமுக தலைவர் கருணாநிதி கூடா நட்பு கேடா விலையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்ப 2G-யை பத்தி முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா ஒரு பெரிய புஸ்தகத்தை வெளியிட்டு இது எல்லாம் காங்கிரஸ் செய்ததுதான் எங்களை படிக்கிறவா ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது காங்கிரஸோட நிலைப்பாடு திமுக எப்படி இருக்கும்? காங்கிரஸ் தான் நீங்க மறுத்து வரும் நிலையில் திமுக உங்க கூட வந்திருக்கதை எப்படி பாக்குறீங்க? பாவம், உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு நினைவுகள் விதவிதமா வரும். உங்களுக்கு எல்லாமே பழைய நினைவுகளாகவே வருது. எல்லாம் 30 வருஷத்துக்கு நினைவு. நான் என்ன சொல்ல வரேன், வாழ்க்கை என்பது இன்றைக்கு என்ன என்பதுதான். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறது, எதுக்காக என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா இப்ப என்ன நடந்ததுங்கிறதுக்கு தான். இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா அப்ப கேட்டிருந்தீங்கன்னா அது கருமையான பதில் அப்ப சொல்லியிருப்போம். அதனால இன்னைய பேச்சு காங்கிரஸ் கூட்டணியில சார் பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசி முடிவு செய்து விட்டார்கள். முடிவு என்ன என்பதை முறைப்படி நாளைக்கு அறிவிப்போம். நாளைக்கு வருகிறார்கள் அது இனிமேல் தான் தெரியும். யாரோ ஒரு தலைவர் வருவாங்க. ஆமா ஆமாங்க ஆமா, வெற்றிகரமாக முடிந்தது. நாங்க எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது, நன்றாக முடிந்திருக்கிறது, சுமூகமாக முடிந்திருக்கிறது. பொறுத்தவரையிலும் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அரசியல் கட்சி யாரும் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க, ஒதுக்கி தள்ளுவாங்கன்னு சொல்லிப்பட்டு வந்த நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் மற்ற கட்சிகள் புறக்கணித்திருக்கிறதா ஒரு தெரிய வருது. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே இயல்புக்கு ஒவ்வாததாக நடைமுறைக்கு சம்பந்தம் இல்லாததாகவே இருக்கிறது. நீங்க வந்து நாங்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் வேற கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒரே கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சீட்டை பகிர்ந்துக்க முடியும்? எனவே நாங்கள் யாரை வேண்டாம் என்று சொன்னோமோ, யார் எங்களோட பேசி அதன் பிறகு முடியாமல் வெளியே போனார்களோ அதை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அற்புதமாக முடிந்திருக்கிறது. நாங்க ஒன்னும் அவங்கள பாமகன்னு சொல்லலையே. எந்த கட்சியாவது போயிருந்ததுன்னா அவங்களதான் பொருந்தும். அந்த தொகுதிகள் இப்போ கூடுதலாக காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இல்லைங்க, எங்களுடைய நான் சொல்றதை கேளுங்களேன். எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் தர வேண்டுமோ அதை முறை பிரகாரம் இரண்டு தலைமையும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணம் இல்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி. அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.